ஹலோ ஹலோ சார், என்ன பகலியே கனவா? கொஞ்சம் நகருங்க. என்ன இது, எங்கட தான் பேசிட்டு போறாளா? ஏங்க, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இங்க வாங்க. யாருடைய இது? யாருக்கு தெரியும்? கையில என்னன்னு தெரியலையே. என்னது? என்னடி இது? லெட்டர்ங்க. என்ன லெட்டர்? சும்மா படிச்சு பாருங்க, கவிதை தான். ஏய், யாரு யாருடி? என்ன கூட ஆகல, அதுக்குள்ள லவ் லெட்டரா? இத படிச்சு பாருங்க ப்ளீஸ். என்னடி இதெல்லாம்? இருடி பார்க்கலாம். திக்கட்டும் பாலைவனமாய் தெரிந்த எனக்கு உன் பார்வை தந்தது எங்கெங்கும் பசுமையே. படபடத்தது உன் விழிகள் மட்டுமல்ல, என் இதயமும் தான். கையெழுத்து ஒண்ணுமே புரியவே இல்லை. நீங்களே படிங்க. வேணா நான் படிச்சு சொல்லட்டுங்களா? நீங்களே படிங்க. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரிந்த எனக்கு உன் பார்வை தந்தது எங்கெங்கும் பசுமையே. என்கிட்ட பேசிட்டு இருக்கா? ஏய், என்னடி இன்னொருக்கா படிங்க. நிஜமாவா? படிங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க. திக்கட்டும் பாலைவனமாய் தெரிந்த எனக்கு உன் பார்வை தந்தது எங்கெங்கும் பசுமையை. படபடத்தது உன் வெளிகள் மட்டுமல்ல, என் இதயமும் தான். நீ சரி என்று சொல், உன் வாழ்வின் சந்தோஷம் நானாவேன். நான் நிறமில்லை என்று சொல், இப்பொழுதே தீ குளித்து நிறமாவேன். மலைத்துளிகள் பன்னீராகட்டும், நட்சத்திரங்கள் மாலையாகட்டும், நம் விரல்கள் இணைத்து வேர்வை சேர்த்து உயிர்கள் செய்வோம். அவ்வுயிர்கள் நாளை உலகை ஆளட்டும். ஓடி வா, உனக்காக என் கரங்கள் காத்திருக்கிறது. கவிதை நல்லா இருக்கு. நீங்களே எழுதினதா? ஆமாங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? தமிழ் இலக்கணம். அதாவது கவிதைனா எனக்கு ரொம்ப உயிர், ரொம்ப அதிகமாக நேசித்தது. ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவேன், ஆனால் கவிதை இல்லாமல் இருக்க முடியாது. நான் செயலற்று போனால் கூட என் மூளை கவிதை சொல்லிகிட்டே தான் இருக்கும். அந்த கவிதைக்கு அப்புறம் பிடிச்சது உங்களை மட்டும்தான். அதனால தான் நான் வந்து என் வாழ்க்கையே இதில் கவிதையாக உங்ககிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு பதில் சொல்லுங்கள் ப்ளீஸ். இதெல்லாம் தேவையா? கம்முனு வாடி, நேரமாச்சு. கவிதையெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் பார்த்து ரெண்டு நாளில் எப்படி லவ் பண்ண முடியுமா? காதல் வர்றதுக்கு ஒரு நிமிஷம் போதுமே. ஓகே, பட் நான் யோசிக்கணும், உடனே பதில் சொல்ல முடியாது. ப்ளீஸ் பாருங்களேன். நான் வாங்கிக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் வேணும். சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன், பட் நான் யோசிக்க தேவையா? கம்முனு வாடி, தேவையில்லாம பேச. யோசிக்கிற அவசியம் இதை வாங்கணுமா? ப்ளீஸ் இதை வாங்கிக்கங்க, ஞாபகமா இருக்கட்டும். எனக்கு டைம் வேணும். பதில் சொல்லிடுங்க. கண்டிப்பா.
பாட்டு வேற படிச்சா அதுதான். ப்ளீஸ் அகிலா என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ், நான் தெரியாம பண்ணிட்டேன், கால்ல வேணாலும் விழுந்துட்டேன் ப்ளீஸ், நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. நீ முதல்ல போடா அகிலா ப்ளீஸ், சி போடா, நான் வேணா போயிடுறேன். எதுக்கு வர சன சிவா இங்கேயே வந்து உட்காந்துருக்க? ரெண்டு நாள் ஆச்சு அகிலா நான் உங்ககிட்ட கேட்டு ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு ரெண்டு நாள் ஆச்சு, நீ இன்னும் பதில் சொல்லு. என்ன சொல்லணும் சிவா? நீ எனக்கு வேணும் அகிலா ப்ளீஸ். நான் உன் வீட்டுக்கு வந்தப்ப சாரி, அப்படி உங்ககிட்ட நடந்துக்கிட்டது தப்பு தான், நான் வேணும்னுலாம் அப்படி பண்ணல, உன் மேலே வச்சிருக்கிற அந்த லவ் வந்து என்ன அப்படி பண்ண வச்சிருச்சு. ஓகே சிவா, அதை பற்றி பேச வேணாம், வேறு ஏதாவது பேசலாம் ப்ளீஸ். நீ வேணும் அகிலா, ஐ லவ் யூ அகிலா ப்ளீஸ், நீ எனக்கு வேணும். நீ இருந்தீன்னா இந்த உலகத்தையும் நான் வாங்கி கொடுப்பேன் தெரியுமா? அப்படியே உள்ளங்கையில் வச்சுக்கோ. நான் எப்படி சிவா உன்ன நம்புறது? வேணா இப்படியே ஓடி போய் நான் செத்துட்டா அப்ப நம்புவியா? சிவா வேணா, அப்படி நான் சாக விரும்பல, ஏன்னா நான் உன் கூட வாழணும், எவ்வளவோ ஆசைகள் இருக்கு ப்ளீஸ், நீ எனக்கு வேணும், நீ வா, உனக்கு என்ன வேணாலும் பண்றேன். ஓகே சிவா, எனக்கு புரியுது, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, இல்லைனாலாம் நீ கூப்பிட்டேங்கிறதுக்கோசரம் இவ்வளோ தூரம்லாம் உன்னை தேடி வந்திருக்க மாட்டேன்டா. ஏதோ ரெண்டு நாள் பஸ்ஸில் பார்த்தோம் அப்படிங்கிறதுக்காக நான் என் லைஃபே அதுக்காக உன் கையில் தூக்கி கொடுக்க முடியாது சிவா. நான் எதை வச்சு உன்னை நம்புறது? என்னை பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. அப்போ சொல்லிட்டு போக வேண்டியதானே? அதுக்காகலாம் என் லைஃபை தூக்கி உன் கையில் கொடுக்க முடியுமா? அப்போ நான் உன்னை பார்த்துக்க மாட்டேனாங்களா சிவா ப்ளீஸ்? இப்படி எல்லாம் தடாலடியாலாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் எந்த முடிவும் இப்போ எடுக்கிற நிலைமையில இல்லை. எனக்காக ஒன்றே ஒன்று பண்ணுவியா சொல்லு. கொஞ்சம் எச்சி துப்பேன் சிவா. கொஞ்சம் ப்ளீஸ் சிவா, உனக்கு என்ன பைத்தியமா? கையில் யாராவது துப்புவாங்களா? நான் வேணா இங்கே எச்சி துப்புறேன். ஐயோ உனக்கு புரிய மாட்டேங்குது ப்ளீஸ் சிவா. கையில் யாராவது எச்சி துப்புவாங்களா? உனக்கு புரியாதா? கொஞ்சம் சரி, எனக்கு எனக்காக அதை மட்டும் செய்ய, ஒரே ஒரு ட்ரிப்பு எனக்காக ப்ளீஸ் சிவா. என்ன சிவா இது ப்ளீஸ் அகிலா, துப்பேன். ஐயோ சிவா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இதுதான் இல்ல சிவா. என்ன சிவா சிவா, ஏன் இப்படி எல்லாம் பண்ற நீ? சரி, எனக்காக ஒன்னே ஒண்ணு சொல்ல, உனக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு ஆய் கழுவிடுறப்ப நீ அருவறுப்பு பாப்பியாகிலா, சொல்லு சொல்ல சிவா, சொல்ல ப்ளீஸ் சொல்லு. மாட்டே சிவா. ஏன் சொல்லு அகிலா சொல்லு. ஏன்னா அது ஏன் குழந்தை சிவா, நான் எப்படி சிவா அருவறுப்பாக்க முடியும்? பாசம் அன்பு எல்லாம் நிறைய இருக்கிறதுனால தானே இருக்கும் சிவா. அப்ப அந்த இடத்துல லவ் இருக்குல்ல, அது உண்மையான லவ் தானே? அருவறுப்பு பார்க்காத உண்மையான லவ் நீ புரிஞ்சுக்கிட்டியா சொல்லு. சீப்போடா என் லவ் அப்படி ப்ளீஸ் புரிஞ்சுக்க. சந்தர்ப்பத்துல நீ மூத்திரத்தை கொடுத்தா கூட குடிச்சுக்குவாங்களா உன் மேல, ஏன்னா அவ்வளவு லவ் வைக்கலாம் ப்ளீஸ். நீ வந்தேனா ரெண்டு டீ கொண்டாங்க. எதுவும் பேச மாட்டேங்கிற நீதானே பிரச்சனை, நீயே பேசு. எங்க வீட்டில் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? ஏன்னா நீ வேற ஜாதி, அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு நல்ல வேலையும் இல்லை. வெரி குட் வெரி குட் வெரி குட் சிவா, ஏன் இப்படி கத்துற? மெதுவா பேசு. அசிங்கமா இருக்கோ, என் கூட சுத்தரப்ப இதெல்லாம் தெரியலையா உனக்கு? சிவா ப்ளீஸ், என் நிலைமை புரிஞ்சுக்கோ, மெதுவா பேசு. அதாவது நான் வேற ஜாதி அப்படித்தானே? காசு இல்லைனாலும் கடனையாவது வாங்கி உனக்கு செலவு பண்ணல, அது உனக்கு புரியல? எங்க அப்பா என் தாய் மாமனை பேசி முடிவு பண்ணிட்டாங்க, என்னால நீ ஒண்ணு பண்ண முடியாது, புரிஞ்சுக்க சிவா ப்ளீஸ். நான் என்ன மனசுன்னு நினைச்சியா இல்ல மிஷன் நினைச்சியா? வேணா ஆன் பண்ணிட்டு வேண்டாம் நிறுத்திட்டு போறதுக்கு நீ மிஷன் தெரியாம என்ன செருப்பாலே அடிக்கணும். நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, எனக்கு உன்னை பிடிக்கல, மறந்துடு அவ்வளவுதான். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லடி, அஞ்சு வருஷமா உயிருக்கு உயிரை காதலிச்சு, எனக்கு என்ன இது கிஃப்டா? அடுத்தவ மாதிரியே கூட்டிட்டு போய் ஏதாவது பண்ணிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும், சும்மா விட்டம் பாரு. ஏன் தப்பு? என்னடா சொன்ன? அது மட்டும் நடந்திருந்தா நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்.
சாவி குடு. ஒரு நிமிஷம் நில்லு பேசணும். சாவி குடு. ஒரு நிமிஷம் பேசறேன். ஏன் சாவி எடுத்த சாவி குடு. நீ எனக்கு வேணும் சொல்றது கேளு. என்னன்ட்ட பேச போற உனக்கு எனக்கு இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. என் சாவி குடு நான் போறேன். அங்கள நீ இல்லனா நான் செத்துறாகிலா. செத்த போய் சாவு போ. செத்த போய் சாவு. நீ சாவற சாவற எதை பத்தி சாவடிக்க போற. நீ இல்லனா நான் செத்துறேன். நிஜமா சொல்ற. சாவிய குடு. நீ இல்லனா நான் செத்துறாகிலா. போய் பொறுப்பா இருந்தா போய் பொறுப்பா பாரு சாவி குடு. நிஜமா சொல்றீங்களா? நீ இல்லனா நான் செத்துறேன். நீ கண்ணு முன்னாடி தயவு செஞ்சு நிக்காத. போ போயிரு. நிக்காத போ. சாவு போ. Yeah.